Hi, welcome to Jangri channel. நம்மனிக்கு பாக்கப் போருது ஒரு புது ரெசிப்பி egg fried rice. வாங்க பாக்கலாம். இதுக்கு தேவையான ingredients பாக்கலாம். 2 egg இருத்திருக்கேன். salt தேவையான அலவு, pepper 1 teaspoon, beans 1 cup, பூண்டு 1 5-6 பல்ல chop பண்ணி வெச்சுக்கோங்க. carrot 1 cup chop பண்ணி வெச்சுக்கோங்க. கேப்சிகம் 1 கப் அதுவும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேபேஜ் அதுவும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு எக்கு நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எக் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கடாயை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே ஒரு 3 டீஸ்பூன் ஆயில். பாருங்கள் ஆயில் சூடாயிடுச்சு. பூண்டு போட்டலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ், கேரட், இப்போ கேபேஜ் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸ்லேயே எதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். குக் ஆகும்போது ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய பெப்பர் போட்டுக்கலாம். காரத்துக்கு பெப்பர் மட்டும் தான் போடுறோம். பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிளேட்டில் பாருங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.